ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது காங்டேவனுடைய தாத்தா கிட்ட ஹரியை இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பான். அந்த வீடியோடைய எண்ணில் அவனுடைய தாத்தாவை சமாளிக்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் ரெண்டு பேருமே ஒரு கான்சர்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, கான்சர்ட் முடிஞ்சு நம்ம ஹரி பாட்டுக்கு வெளியே தனியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. மின்ன பற்றி யோசிச்சுட்டு அப்படியே அவங்க நடந்து போகும்போது ஆப்போசிட்ல வர ரெண்டு பேர் மேலே இடிச்சிருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம காங்கிட்டே தான் அவங்க கையை பிடிச்சி எழுத்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறுத்துறான். நீ ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு ரொம்ப அப்செட்டாக இருக்கன்றது எனக்கு தெரியுது, இப்போ உனக்காக அந்த லெட்டர் எழுதிருந்து மின்ன நினச்சி நீ ஃபீல் பண்ணுற அப்படிதானே கரெக்டாக கேட்குறான். ஹரியும் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவங்களோட இந்த கர்சீஃபன் அழுது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், இதை நானே உங்களுக்காக கிளீன் பண்ணி இது எப்படி இருந்ததோ அப்படியே எடுத்துகிட்டு வந்துறேன்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு நம்ம காங்கிட்டே இதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் லைஃப்ல எழுதுருவியா? அன்னைக்கு நைட் நான் உனக்கு கால் பண்ணும்போது நீ அழுதுட்டு இருந்தது என்னோட போன்ல நல்லாவே கேட்டதுன்னு சொல்றான். அப்பா அன்னைக்கு அங்க நடந்தது எல்லாத்தையுமே நீங்க கேட்டுட்டு லைன்ல இருக்கும்போது எனக்கு எதுவுமே கேட்கல, நீங்க என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க. உடனே நம்ம காங்கிட்டே, ஆமா நீயா அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லாம நான் எப்படி வந்து டைரக்ட் அதை பத்தி உங்ககிட்ட பேச முடியும்? ஆனா இப்ப இந்த கான்செர்ட்ல நடந்தது வேற. அந்த மின்னோட லெட்டர் கேட்டு நீ அழுதும் பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப கூட நீ அந்த மின்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்க, உனக்கு மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஷின், நான் கேக்குறதுக்கு மட்டும் சொல்லு, அங்க அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் உண்மையா? நீ அந்த மின்ன ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருந்திருக்க, நீ இப்பவும் உன்னை நினைச்சு கவலைப்படுற அப்படிதானே? ஆமா, என்னோட லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது இதெல்லாம் உண்மைதான். ஆனா மின் இப்ப அவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கூட திரும்ப சேர்ந்துட்டான். இதுக்கப்புறம் நான் அவனை நினைச்சு ஃபீல் பண்ண போறதும் இல்ல, டிஸ்டர்ப் பண்ண போறதும் இல்ல. இப்படி எல்லாத்தையுமே அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு கடைசியா நம்ம காங்கிட்ட கிட்ட சாரியும் சொல்றாங்க. நான் உங்க தாத்தா கிட்ட பேசும்போது அந்த மழை டாபிக் எடுத்துக்கவே கூடாது, அதை அவாய்ட் பண்ணிருக்கணும்னு. காங்கிட்டே பதிலுக்கு மன்னிப்பு கேட்கிறான், இல்ல அதுல ஏமேலையும் தப்பு இருக்கு, நீ தெரியாம அப்படி சொன்னதுக்கு நான் ஓவரா ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு. இப்படி உங்க இன்ட்ரெஸ்டிங்கா பேசிக்கிட்டே நடந்து வரும்போது திடீர்னு ஹரிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. சரி, பக்கத்திலே ஒரு ஸ்டால் இருக்கு, அங்க போய் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டு அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. காங்கிட்டே ரொம்ப சிம்பிளா அவங்க பக்கத்துல வந்து நின்று அவங்க ஆர்டர் பண்ணிருக்க ஃபுட்டை சாப்பிடுறான். ஹரியோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு, எனக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா இருக்கு, நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ இவ்வளவு கேஷுவலா இங்க நின்று சாப்பிட்டு இருக்கீங்க? பதிலுக்கு அவன், ஆமா இதுல என்ன இருக்கு, என்னோட கம்பெனியில இருக்கிற அதிக ப்ராஜெக்ட்ஸ் ஃபுட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்ஷோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நிறைய இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்ப்பேன். இதே நேரம் நம்ம ஹரிக்கு அவங்களோட வீட்டில இருந்து கால் வருது, அதை அட்டன் பண்ணி பேசுறதுக்காக அப்படியே பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க. அங்க கிரவுண்ட்ல பசங்க பேஸ்பால் விளையாடிட்டு இருக்காங்க, அதுல வேகமா ஒருத்தவன் அடிச்சு நேர பால் பறந்து வந்துட்டு இருக்கு, அது கண்டிப்பா ஹரி மேலதான் போடும். இதை பார்த்துட்டு நம்ம காங்கிட்டே அவங்களை தடுக்கிறதுக்காக ஓடி வரோம், ஆனா லேட்டு, அந்த பால் நேரம் வந்து அவங்களோட ஒரு சைட் கண்ணிலே அடிச்சிருது. இவனும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, என்னாச்சு உனக்கு எதுவும் இல்லைன்னு பேசிட்டு இருக்கான். ரொம்ப ஸ்பீடா வந்து அந்த பால் அவங்களோட பேஸ்ல பட்டதுனால அவங்க கண்ணை சுத்தி அப்படியே ஒரு மாதிரி டார்க் ஆயிடுச்சு. அதை சரி பண்றதுக்காக நம்ம காங்கிட்டே தான் அவங்களுக்காக ஐஸ்ல வாங்கிட்டு வந்துறான். இது ரொம்ப நேரம் ஃபேஸ்ல வச்சுட்டு இருக்காது, அது ஜில்லுன்னு இருக்கிறதுனால உனக்கு கோல்டு பிடிச்சிக்க போகுதுன்னு சொல்றான். இவன் எப்பவுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா ரோபோட் மாதிரி தானே பேசிட்டு இருப்பான். இவன் அந்த டீர்னு அப்படி எல்லாம் பேசுறது பார்த்துட்டு நம்ம ஹரி அவனுக்கு ஒரு அட்வைஸ் தராங்க. அது என்னன்னா, இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃபேக்கா டேட் பண்ற மாதிரி சும்மா நடிச்சிட்டு இருக்கோம், நீங்க ஏன் உண்மையா அவங்களோட லைஃப்ல யாரையாவது ஒரு பொண்ணு டேட் பண்ணக்கூடாது? எதுக்காக நான் சொல்றேன்னா, நான் ஆரம்பத்துல நினைச்ச மாதிரி நீங்க இல்ல, நீங்க ரொம்ப கைண்டான பர்சனா இருக்கீங்க, எனக்கு ஒரு சின்ன அடிபட்டுருச்சு, இருந்தாலும் நீங்க ஃபேக்கா டேட் பண்ணிட்டு இருக்கோன்றதையும் மறந்துட்டு எம்எல்ஏ இவ்வளவு கேரிங்கா இருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க உண்மையா ஒரு பொண்ணு டேட் பண்ணி அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அடுத்து மேரேஜ்க்கு கூட போகலாம்ல. இப்படி இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நம்ம காங்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு டாக்ஸி வந்துருது, ஹரி அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போறதுக்கு முன்னாடி அவங்க கையில வச்சிருக்க ஒரு கிஃப்ட் எடுத்து காங்கிட்டே கிட்ட தராங்க. நம்ம கான்சர்ட்க்கு போயிருந்தோம்ல, அங்க எனக்கு தந்திருந்த கிஃப்ட் இது, உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு அடிபட்டதும் எனக்காக ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதனால நான் உங்களுக்கு ரிட்டன் இந்த கிஃப்ட் தரேன். இப்ப அப்படியே கட் பண்ண, நம்ம ஹரி அவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களுடைய கண்ணில் அடிபட்டு இருந்தது இல்ல, இது எப்ப சரியாக போகுதோன்னு அதைத்தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே நேரம் உங்களுக்கு காங்கிட்டே கிட்ட இருந்த மெசேஜ் வந்திருக்கு, இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி என்னென்னமோ விஷயம் கோயின்சிடென்ட்டா நடந்தது, நம்ம பிளான் பண்ண மாதிரி இல்லைனாலும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம காங்கிட்டே அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, அது உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அதுல கப்பல் மாதிரி ரெண்டு பொம்மை இருக்கு, அதை விட முக்கியமா ஏதோ ஒரு விஷயமும் எழுதிருக்கு, நீங்க எப்பெல்லாம் ரொம்ப சோகமா டவுனா ஃபீல் பண்றீங்களோ அந்த டைம்ல என்கிட்ட பேசுங்க அப்படின்னு. அவன அந்த ரெண்டு பொம்மையும் கையில எடுத்து வச்சு அதுங்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். நான் இப்போ ஃபேக்கா தான் டேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்படி பண்றது சரியா? நான் உண்மையா டேட் பண்ணட்டுமா? அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹரியோட ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாம் கையில வெப்பன் எல்லாம் வச்சுட்டு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, கண்டிப்பா ஹரியோட ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு. இவங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நம்ம ஹரிக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, அவங்க தான் தொடர்ந்து தும்பிட்டே இருந்திருக்காங்க. அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் அவங்களுடைய ஒரு சைடு கண்ணை பார்த்து இவங்க எல்லாரும் பயந்துடுறாங்க. என்னாச்சு உனக்கு? உன்னுடைய கண்ணில் அடிபட்டு அந்த இடமே ஃபுல்லா ரெட்டா இருக்கு. இதை பார்த்துட்டு ஹரியோட அப்பா தான் இதை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தராரு. இப்ப நம்ம ஹரி ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்ப என்னோட கண்ணில் வேற அடிபட்டு இருக்கு, பாஸ் மட்டும் ஆபீஸ்ல என்ன பாத்துட்டாருன்னா ஒருவேளை அவர் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அவர்கிட்ட என்னோட பேர் வேற ஷின்னு போய் சொல்லி வச்சிருக்கேன், அவருடைய ஆபீஸ்லயே தான் ஒர்க் பண்றேன், அங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் என்னோட உண்மையான பேரு ஹரின்னு. எப்படியாவது மாட்டிக்காம கொஞ்ச நாள் இதெல்லாம் சமாளிக்கணும்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ரொம்ப பரபரப்பா நம்ம ஹரி ஆபீஸ்க்குள்ள தான் என்டர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க லிப்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு கையில வச்சிருக்க ஒரு பேண்டேட் பாக்கெட் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுடைய ஒரு சைடு கண்ணில் அடிபட்டு இருக்குல்ல, அது சரி பண்றதுக்கான பேண்டேட் தான் அது. அதை அவங்க கண்ணில் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல டோர் ஓபன் ஆகி காங்கிட்டே வந்து நிக்கிறான்.
பயத்துல இவங்களும் அந்த பேண்டிட கீழே போட்டு திரு திருந்து முடிச்சுட்டு இருக்காங்க. எங்க மாட்டிக்கிட்டோமோன்னு காங்கிட்டயும் அவங்களை பாக்குறா, எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கே அவங்களன்னு. ஆனா டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. என்ன நம்ம ஹரிஷ் என்னன்னு சொல்லிட்டு இவனை வந்து மீட் பண்ணும் போதுல அவனுடைய கெட்டப் அவங்களுடைய மேக்கப் எல்லாம் ரொம்ப மாடனா இருக்கும். இப்போ நம்ம ஹரியோட கண்ணில் அடிபட்டு இருக்கேன்றதையும் சரியா கவனிக்கல போல இருக்கு. அவங்க டக்குன்னு அந்த பேண்டிட எடுத்து மாட்டிக்கிட்டு சைலண்டா ஒரு பக்கமா வந்து நின்றுடுறாங்க. லிப்ட்ல நீங்க எவ்வளவு நேரம் எப்படி நின்றுட்டு இருக்க போறீங்க, லிப்ட்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்கன்னு சொன்ன அப்புறம் தான் ஹரி அதுக்கான வேலையை பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காங்கிட்டே பக்கத்துல இருக்க செசங் கிட்ட தான் சொல்லிட்டே வரோம், இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், அந்த ரிசர்ச் டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்கா அப்படின்னு. இதை கேட்டது நம்ம ஹரி வேற பதற ஆரம்பிச்சிடறாங்க, ஏன்னா அவங்களும் அதே டிபார்ட்மெண்ட் தானே. ஆக்சுவலா இப்ப ஹரியோட டீம்ல இருக்கிற எல்லாருமே மின் ரெடி பண்ணிருக்க ஒரு ஃபுட்டை தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிட்டே வந்து அதை டெஸ்ட் பண்ணி பாக்குற, அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கேட்டதும் டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவங்களே செலக்ட் பண்ண பர்சன் தானே மின்னு. இப்ப இந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் இங்க தான் இருக்காங்க, நம்ம ஹரியை தவிர. காங்கிட்ட கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே அவங்க டீம்ல இருக்கவங்க கிட்ட போய் சொல்லிட்டு பாத்ரூம்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு வேற தெரியலன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அந்த பக்கமா நடந்து வர ரெண்டு பேர் பேசுறது வரை அவங்களுடைய காதல விழுது. மின் ரெடி பண்ணிருந்த அந்த டிஷ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பாஸ் கூட அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு. இதை கேட்டப்பறம் தான் ஹரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு நைட் டைம் இவங்க மின்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க, நடந்ததெல்லாம் பத்தி அவங்ககிட்ட பேசுறதுக்காக. உன்னோட டிஷ் எல்லாம் நல்லா இருக்கிறத ரிசல்ட் வந்திருக்கு, உன்னை அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆபீஸ்ல அப்படின்னு. பதிலுக்கு அவனும் அதெல்லாம் இருக்கட்டும், ஆமா நீ அந்த இடத்துல இல்லவே இல்ல, நான் ரெடி பண்ண டிஷனை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ அந்த இடத்துல இல்லவே இல்லை. சரி இது இருக்கட்டும், நான் அவங்ககிட்ட கான்சர்ட்கான டிக்கெட்லாம் தந்திருந்தல்ல, நேற்று நீ அந்த இடத்துக்கு போனியா இல்லையா, ஒருவேளை போயிருந்தா கண்டிப்பா ஜின்னியாங்க தான் கூப்பிட்டு போயிருப்பேன். பதிலுக்கு நம்ம ஹரியும் இல்லை, நான் அந்த கான்சர்ட்க்கு வேற ஒரு பர்சன் கூட போயிருந்தேன். இப்படி அவங்க சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. மின்னுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உண்மையாக அவன் சொல்ற யார் அந்த பர்சன், ஒருவேளை உன்னோட பாய் ஃப்ரெண்ட், ஆனா நீ அவரை பத்தி இது வரைக்கும் கிட்ட பேசினதே இல்லை. இல்ல இல்ல அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவர் எனக்கு தெரியும் அவ்வளவுதான். அப்படின்னா நான் ஒரு நாள் அவரை மீட் பண்ணணும், என்னோட இடத்துக்கு அவரை இன்வைட் பண்ணுன்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் நமக்கு ஜின்னியாங்க தான் காட்டுறாங்க, அவங்க கார்ல இந்த மின்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க காரை நிறுத்திட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செசங் தான் காரை விட்டு இறங்குறான், அவங்க அவனை சரியா கவனிக்கல, வேற யாரோ ஒரு பர்சன் நினைச்சுக்கிட்டாங்க. காங்கிட்டே காரை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் தான் புரியுது இவங்க ரெண்டு பேரும் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு. என்னவா இருக்கும், இவங்க எதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு ஜின்னி அங்க ஒரே குழப்பம். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே உள்ள போய் மின்னதான் மீட் பண்ணி பேசுறாங்க. காங்கிட்டே பார்த்ததும் நம்ம ஹரி பயந்து போய் அப்படியே கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம பாஸ் எங்க வந்திருக்காரு, ஒருவேளை ஆபீஸ் விஷயமா இந்த மின் கிட்ட ஏதாவது பேசுறதா இருக்குமோ. இந்த மின் வேற காங்கிட்டே கிட்ட அவனோட ஒர்க்கை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். என்ன உங்களுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணதே ஹரி தான். இவ்வளவு நேரம் இங்கதான் என் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தா, திடீர்னு இப்ப எங்க போனான்னு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் சேர்ல உட்கார சொல்லிட்டு மின்னு ஹரியோட நம்பருக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த ரிங்டோன் நம்ம காங்கிட்டே கவனிக்கும் போது அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, இது அப்படியே ஷின்னோட ரிங்டோன் மாதிரியே இருக்கே அப்படின்னு. ஹரி சேஃபா இங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் தான் மின் கிட்ட கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனாலதான் நாங்க இருந்து உடனே கிளம்பிட்டேன், நான் அவன் அப்புறம் மீட் பண்றேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜின்யாங் தான் ஹரியை மீட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. ஹரி நான் ஒரு பையனை பார்த்தா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்ததா உங்ககிட்ட சொன்னல, அவன் தான் காங்கிட்டியோட செக்ரட்டரி, இப்ப அவன் என்னோட அப்பார்ட்மெண்ட்ல தான் ஷிஃப்ட் ஆகியிருக்கான். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா, நான் போய் கேட்டேன், அவன் முடியாதுன்னு சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். இதை கேட்டதும் ஹரி வேற சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்ன சிரிச்சுட்டு உட்காந்துருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் பாஸ் அந்த காங்கிட்டே தான். பதிலுக்கு நம்ம ஹரி காங்கிட்டேவை சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. நானும் ஆரம்பத்துல இருந்து காங்கிட்டேவை ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உண்மையா அப்படி இல்ல, அவர் ரொம்ப கைண்ட்னு சொல்லி அவனை பாராட்டி பேசினதெல்லாம் கேட்டதுமே ஜின்யாங் நீ இப்படிலாம் பேச மாட்டியே, என்ன திடீர்னு இப்படிலாம் புதுசா பேசுற, ஒருவேளை நீ காங்கிட்டேவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டியான்னு ஹரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம காங்கிட்டே அந்த மென் கிட்ட ஷின்னோட டாபிக் பேசுறதுக்காக தான் வந்திருக்கான். நீங்க ரெண்டு பேருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானே, 7 வருஷம் ஆகிடுச்சு, இருந்தாலும் இன்னொரு பர்சனுக்கு நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்காதுன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. இவர் என்ன திடீர்னு சம்மந்தம் இல்லாம பேசுறாருன்னு மென்னுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அங்க இருந்து வெளியே வரும்போது நம்ம காங்கிட்டே யோசிச்சுட்டே இருக்கான். ஆக்சுவலா அவன் ஷின்ன நினைச்சுதான் எல்லாத்துமே பேசியிருக்கான். ஷின் எத்தனை வருஷமா ஒரு பையன் லவ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, இப்போ இந்த ஹரியோட கதையும் அதே மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹரியோட போனுக்கு கால் பண்ணும்போது ஷின்னோட ரிங்டோன், இதெல்லாம் கோயின்சிடென்ட்டா நடக்குதா இல்ல என்னன்னே புரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம செஸ்ஸாங் கூட கேக்குறான், நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த செஃப் மின் கிட்ட போய் என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்க, அவனும் ஹரியும் 7 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க, ஹரி என்னமோ அவன் லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீங்க பாட்டுக்கு போய் அவங்ககிட்ட பேசுறீங்க. பதிலுக்கு இவனும் எனக்கும் தெரியல, ஆனா ஷின் அப்புறம் ஹரி இவங்க ரெண்டு பேரோட லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஜின்யாங் அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட் லிப்ட்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செஸ்ஸாங் அந்த இடத்துக்கு தான் வரான், ஆனா இவங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே லிப்ட் அவாய்ட் பண்ணிட்டு படிக்கட்டு வழியா நடந்து போக ஆரம்பிச்சிடறான். இதை பாக்குற ஜின்யாங்க கடுப்பாகிடுது, நேரம் அவங்ககிட்ட போய் கேட்டுடுறாங்க, நீங்க என் கூட ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆரம்பத்திலே நோஸ் கட் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ என் கூட நீங்க லிப்ட்ல வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்க, நான் என்னமோ ஒரு கொடூரமான வைரஸ் மாதிரி நீங்க என்ன அப்படி அவாய்ட் பண்றீங்க. செஸ்ஸாங்கும் பதிலுக்கு அப்படிலாம் எதுவும் இல்ல, உண்மையான காரணம் என்னன்னா என் கையில நிறைய நான் குப்பத்தொட்டில் தூக்கி போடுறதுக்கான பேக் தான் வச்சிருக்கேன். லிப்ட்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நின்றுட்டு இருக்கும் போது இதோட ஸ்மெல் உங்களுக்கு வரும், அது உங்களுக்கு பிடிக்காது, அதனாலதான் நான் லிப்ட்டுக்குள்ள வரலன்னு தெளிவா சொல்றான். பதிலுக்கு ஜின்யாங்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது தெளிவா எனக்கு புரியுது, இப்பதான் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே கையை தூக்கிட்டு மறுபடியும் ஹைஃபைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை யோசிச்சு பார்த்துட்டு
இல்லை அது கண்டிப்பாக முடியாது, என்ன இருந்தாலும் நீங்களுடைய பாஸை ஏமாத்திருக்க கூடாது, அது தப்பு அப்படின்னு மறுபடியும் ஜென்யாங்க நோஸ் கட் பண்ணிட்டு இங்கிருந்து போயிடுறான். அவன் அங்கிருந்து போனதுக்கப்புறம் அவங்களும் கத்திட்டு இருக்காங்க, இவன் என்ன ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கான், பாஸ் மேலே இவ்வளோ அக்கறையாக பாசமாக இருக்கான், உண்மையாகவே அது அவனுடைய பாஸ் தானா இல்லை அவனுடைய பிரதரா அப்படின்னு. இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் காங்டேயோட வீட்டுக்கு செசங் வந்திருக்கான். அவன் ரூமுக்கு வந்து அங்கே இருக்கிற ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது நமக்கு விஷயம் தெரியுது, காங்டே அப்புறம் இவன் இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்களாக இருக்கும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அது. ஆக்சுவலாக செசங்கு ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்கான், அவனுக்கு பேரண்ட்ஸ்னு யாரும் கிடையாது போல இருக்கு. அங்கிருந்து தத்தெடுத்து காங்டேவுடைய தாத்தா தான் இவனையும் பார்த்துக்கிறாரு. இவன் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டேன்னு நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காங்டே, என்ன திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்க, உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீ போகலையான்னு கேட்க, இல்லை ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் ஒரு புது பிரச்சனை. அதுக்கப்புறம் காங்டேவோட தாத்தா கூட ஒன்றா உட்காந்து இவங்க மூணு பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எப்பவும் போல தாத்தா அவருடைய பேரங்கிட்ட அவருடைய பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே இவ்வளோ பெரிய இடம் இருக்கு, நம்ம ரெண்டு பேர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதே இல்லை, இன்னைக்கு தான் ஏதோ அதிசயமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம், நீ சீக்கிரம் மேரேஜ் பண்ணி ஃபியூச்சரில் ஒன்று குழந்தைங்களாம் வந்துட்டாங்கன்னா நான் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு ஒன்றா சாப்பிடுவேன்ல, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு டைம் கூட இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியுமான்னு தெரியல, எனக்கு அந்தளவுக்கு பிஸி ஷெடியூல் இருக்குன்னு சொல்லிட்டு செசங்கிட்டே சிக்னல் தந்து அவனையும் சமாளிக்க சொல்கிறான். ஆமாம் இப்போ ஒர்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடு ரொம்ப தூரங்கிறது நான் ட்ராவல் பண்ணி வரதுக்கும் டைம் ஆகும், காங்டேக்கு என்னென்ன டேட்லலாம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் ஃபோனில் ஷெடியூல் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட இருந்து ஃபோனை வாங்கிட்டு தாத்தா ஒரு டேட்டை பார்த்ததும் ஷாக் ஆகி காங்டே கிட்ட கேட்குறாரு, எல்லா டேட்லையும் நீ ரொம்ப பிஸி எப்போவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் எனக்கு புரியுது, அதுக்கு நீ இந்த டேட்லையுமா? தாத்தா இப்போ எதை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்காம நம்ம காங்டே வர திருத்திரு முடிச்சுட்டு இருக்கான். செசாங்கே புரிஞ்சுக்கிட்டு சிக்னல் தரான் அவனுக்கு, நம்பர் ஒன் அதை காட்டி கடைசி வரைக்கும் நம்ம காங்டே அதை கண்டுபிடிக்கவே இல்லை, தாத்தாவே டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு, நீ எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க, இது ரொம்ப பெரிய விஷயத்தை நீ மறந்துட்ட, நீயும் சின்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் முடிய போகுது, உங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, காங்டேவும் இதை அப்படியே சமாளிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா வெளியே நடந்து போகும்போது கூட தாத்தா அவங்ககிட்ட திட்டே தான் வராரு, நீ ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை மறந்துட்டு எப்படி இவ்வளவு கேஷுவலா இருக்கன்றதே எனக்கு புரியல, அவன் அடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் தள்ளி போயிடறான், விட்டா தாத்தா தான் கீழே விழுந்திருப்பாரு. காங்டே இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ணாத, புரியுதா? ஷின் ரொம்ப நல்ல பொண்ணு, நீ அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலனா உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும், நீ இவனோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வரும்போது எந்த வேலையும் பண்ண தேவையில்லை, அவனோட ஷெடியூல் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிடுவேன், நீ ஷின் கூட வெளியே போய் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் அப்படின்னு அவங்ககிட்டயும் சொல்லிட்டு செசாங்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம ஹரியை தான் காட்டுறாங்க, அவங்க டீம்ல இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு ஷூட்டிங் இருக்க போல இருக்கு, அதுக்காக ட்ரிப் மாதிரி வெளியே போயிட்டு இருக்காங்க. கோயின்சிடென்ட் என்னன்னா இவங்க வந்திருக்கிற இதே இடத்துக்கு தான் காங்கேயோட தாத்தாவும் இப்போ இங்க வந்திருக்காரு, அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் இங்கிருந்து திரும்ப போகும்போது அவருடைய கம்பெனி பஸ்ஸை பார்த்துட்டு ரிசர்ச் டீம் ஏதோ ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க, அவங்க அது எப்படி பண்றாங்கன்னு நம்மளும் வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பண்ணதுக்கெல்லாம் கிளாப் தட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹரியும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க, காங்கேயோட தாத்தா இப்போ இங்க தான் இருக்காருன்னு. தாத்தாவும் இவங்களை மேக்கப்லாம் போட்டு ஸ்டைலான கெட்டப்ல ஷின்னா தான் பார்த்துருப்பாரு, இருந்தாலும் அவருக்கு எதுவும் டவுட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தலைமுடியெல்லாம் வச்சு ஃபேஸை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கண்ணில் அடிபட்டு இருக்குல்ல அதுக்கு பேண்டேட் வேற. ஷூட்டிங் முடிஞ்சு லஞ்ச் டைம்ல எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹரி நிம்மதியாக சாப்பிடவும் முடியல, ஏன்னா காங்கேயோட தாத்தா அங்கே தான் உட்காந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. காங்கேயோட தாத்தா ஹரியோட டீம் ஹெட் கிட்ட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாரோட ஃபோனும் இப்போ இங்கே தான் இருக்க போல இருக்கு. அப்போ திடீர்னு ஹரியோட நம்பருக்கு கால் வர ஆரம்பிக்குது. ஹெட் உடனே உங்களை கூப்பிட்டு ஹரி உனக்கு யாரும் கால் பண்ணுறாங்க வந்து அட்டன் பண்ணுன்னு சொல்ல, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலேன்னு சொல்லி தலைமுடி எடுத்து ஃபேஸ் கவர் பண்ணிட்டு எப்போ போல அந்த ஃபோன் எடுக்கிறதுக்காக வராங்க. அவர் தான் அந்த ஃபோன் எடுத்து ஹரி கிட்ட தராரு, அதில் காங்கேயோட நம்பர் சேவ் பண்ணியிருக்கு. அவர் அந்த பேர் படிச்சாரான்னு தெரியல, அதுக்குள்ளே அந்த ஃபோனை கையில் வாங்கிட்டு மின்னல் வேகத்தில் இங்கிருந்து ஓடி அப்படியே வேற இடத்துக்கு எஸ்கேப் ஆகிடுறாங்க. இந்த ஹரிக்கு என்னாச்சு, எங்கே இவ்வளோ பதட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வேற இடமே இல்லை போல இருக்கு, ரெஸ்ட் ரூமில் தான் போய் உட்காந்து காங்கேயோட திரும்ப கால் பண்ணுறாங்க. எப்போ அவங்க திரும்ப கால் பண்ணுவாங்கன்னு தான் இவனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டணும்ல, அதனால கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கால் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஷின் அவனுக்கு இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன் ஏன் அட்டன் பண்ணவே இல்லைன்னு கேட்க, அது நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் இந்த மாதிரி டைம்லாம் ஃபோன்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி நான் உனக்கு எதுக்கு கால் பண்ணியிருக்கேன்னா உன்னோட கண்ணில் அடிபட்டதில்ல, இப்போ அது எப்படி இருக்கு பரவாயில்லையா? பதிலுக்கு நம்ம ஹரியும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. சரி உங்ககிட்ட இன்னொரு கேள்வி, வரப்போகிற சாட்டர்டே என்ன டேன்னு சொல்லி பார்ப்போம். ஹரியும் யோசிச்சுட்டு உடனே பதில் சொல்கிறாங்க, நம்ம ஃபேக்காக கொண்டாட போகிற நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. இதை கேட்டதும் காங்கேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சிரிச்சிட்டே அவங்ககிட்ட சொல்கிறான், பரவாயில்லன்னு என்னை விட இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்க. சரி இன்றைக்கி நைட் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது மீட் பண்ணி டின்னருக்கு வெளியே போகலாமான்னு கேட்குறான். ஆல்ரெடி பதட்டத்தில் இருக்க நம்ம ஹரியும் இல்லை இன்னைக்கு முடியுமான்னு தெரியல, நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமா வெளியே வந்திருக்கேன், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. சரி பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இப்போதான் ஒரு புது பிரச்சனை ஆரம்பிக்குது. காங்கேயோட தாத்தா இருக்காருல, அவர் ரெஸ்ட்ரூமுக்கு போகணும்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. அவரை சேஃபாக அங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறது ஹரியோட ஹெட் தான். டோர் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா உள்ள இருந்து லாக் பண்ணிருக்கு, அதான் ஹரி உட்காந்துருக்காங்களே உள்ள. ஹரி வெளியே ஒரு பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரம் வெளியவான்னு சொல்ல, இதை சொல்லிட்டு ஹெட் அங்கிருந்து போயிடுறாங்க. ஹரி வெளியே வந்து பார்த்த அப்புறம் தான் தெரியுது வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த பர்சன் வேற யாரும் இல்லை, காங்கேயோட தாத்தான்னு. பயந்து போய் டோர் லாக் பண்ணிட்டு திரும்ப உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. தாத்தா இதை நோட் பண்ணிட்டு, என்னை பார்த்துட்டு எதுக்கு இப்படி உள்ள ஓடுறீங்க, என்னோட அவசரம் புரியாமல் பண்ணுறீங்க, சீக்கிரம் கதவை ஓப்பன் பண்ணுங்கன்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. உள்ள இருக்கிற நம்ம ஹரி எங்கே நம்ம மாட்டி போவோன்னு பயந்து போய் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, டோர் ஓப்பன் பண்ண மாட்டேன்னு. ஸோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.